இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு நாள் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட பொசிஷனில் என்னோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே அந்த திறமைக்கு பற்றாக்குறையே கிடையாது, என்னை விட டேலண்டான ஆளுங்களும் இருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் செய்கிற மாதிரி ஒரு வேலையை இன்னொருத்தங்க செய்யலை அப்படின்ற ஒரு பேரை நான் சம்பாதிக்கணும். நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிற வழியிலேயே நான் போகிறேன், என்ன நீங்கள் வந்து இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரோ மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அடுத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவை என்றைக்குமே எடுத்துக்க முடியாது, அதை தாண்டி புதுசாக ஒரு விஷயத்தை நம்மளால் கற்றுக்கவே முடியாது. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் சாதிக்கணும்னா நிறைய திறமை வேணும், நிறைய வாய்ப்புகள் வேணும், இல்லை நிறைய பேரோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதில் ஏதாவது ஒன்று காரணமாக சொல்லி என்னால் சாதிக்க முடியலங்க, எனக்கு திறமை இல்லை, ஆர் எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள், அவங்களுக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் எனக்கும் கிடைச்சிருந்தா என்னாலையும் சாதிச்சிருக்க முடியும், இல்லை இந்த மாதிரி நம்ம எக்ஸ்கியூசஸ் சொல்கிறீங்களா? இது எதுவுமே இல்லாமல், அதாவது எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லாமல் கூட நம்ம நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், நம்மளும் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும். நம்ம செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும், 100 பேர் இருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தனியாக ஒரு யூனிக் பர்சனாக தெரிவோம். அது என்னென்ன பாயிண்ட்ஸுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்போவுமே நம்ம ஒரு தயார் நிலையில் இருக்கிறது, ஆல்வேஸ் பீயிங் 100% ப்ரிப்பேர்ட். இப்போ வாய்ப்புகள் எதுவுமே வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு வர்றது கிடையாது. ஒரு வாய்ப்பு எப்போ நம்மளுக்கு வரும்ன்றதே நம்மளுக்கு ஒரு அந்த ஒரு ஐடியாவே இருக்காது. ஆனால் வாய்ப்பு வந்ததுக்கப்புறம் நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கோ இல்லை நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. அப்போ நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை விட்டு போயிடும். ஸோ தயார் நிலையில் இருக்கிறது நிச்சயமாக உங்கள் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த ஒரு கான்ஸ்டன்ட் எஃபர்ட் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் எங்கே கிடைக்குதுன்ற விசிபிலிட்டியும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணலாம், இங்கே என்னோடய டேலண்ட்டை நான் காட்டலாம், இந்த மாதிரி என்னோடய டேலண்ட்டை நான் இந்த இடத்துல நான் எக்ஸிபிட் பண்ணேன்னா எனக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு க்ரோத்துக்கு, இவங்கக்கிட்ட நான் கேட்டால் இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி வேணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம தயார் நிலையில் இருக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆல்வேஸ் டூ அ லிட்டில் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா டச் வந்து இது என்னோடய பர்சனல் ஃபேவரட் பாயிண்ட். ஓகே, நான் பர்சனலாக எல்லா விஷயத்துலேயுமே நான் வந்து இதை கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ப்ரின்சிப்பிளாக நான் வச்சுருப்பேன். இப்போது என்னோட ஒப்பீனியனில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த உலகத்தில் வந்து பயங்கர ஒரு காம்படிஷன் இருக்குது. ஓகே, எந்த ஒரு ஃபீல்டாக எடுத்துக்கிட்டாலும் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 100 பேர் 1000 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு நாள் நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய பொசிஷனில் என்னோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே அந்த திறமைக்கு பற்றாக்குறையே கிடையாது, என்னை விட டேலண்டான ஆளுங்களும் இருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் செய்கிற மாதிரி ஒரு வேலையை இன்னொருத்தங்க செய்யலை அப்படின்ற ஒரு பேரை நான் சம்பாதிக்கணும் நான் இருக்கிற நேரத்தில். ஸோ அதான் நான் சொல்ல வரேன், எந்த ஒரு ஒர்க் செஞ்சாலுமே அங்கே வந்து உங்களோட பர்சனல் டச், அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்கள் ஜென்யூனாக போடும்போது, ரொம்ப உண்மையாக நீங்கள் அந்த ஒர்க்கில் இன்வால்வ்டாக பண்ணும்போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் டச் வந்து அந்த ஒர்க்கில் கண்டிப்பாக தெரியும். இப்போது நான் ஒரு கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் கூட என்னோடய பாஸ்க்கோ என்னோடய சுப்பீரியர்ஸ்க்கு என்னோடய மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஓகே அவங்க செஞ்ச மாதிரி இந்த ஒர்க் இல்லை, நம்ம கிளம்பிட்டா கூட அவங்க இந்த ஒர்க் செஞ்சால் இன்னுமே அது சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம அந்த பர்சனல் டச்சோட அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடும்போது நிச்சயமாக நம்ம தனித்து தெரியும். இப்போது எங்கேயுமே அந்த ஒரு படிப்பு விஷயத்தில் இருக்கட்டும், ஒரு சிம்பிள் ப்ரெசன்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, எந்த வேலையுமே ஓகே சின்ன வேலை பெரிய வேலை அப்படி எந்த ஒரு பாகுபாடு பார்க்க வேண்டாம். நீங்கள் எடுத்துக்கிட்ட எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் சின்சியராக ஓகே இது நான் பண்ண ஒர்க்குன்னு தனியாக தெரியணும் அப்படின்னா அந்த ஒரு சின்சியரிட்டியோட டெடிக்கேஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணாலே நிச்சயமாக அந்த ஒரு எத்தனை பேர் இருந்தால் கூட நீங்கள் தனியாக தெரிவீங்க. அப்படி நம்ம தனியாக தெரியும்போது அதுவே ஒரு பர்சனாலிட்டியில் ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்கும். அடுத்தது, ஆல்வேஸ் பி கோச்சபிள். அதாவது நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும்னு கிடையாது, நான் இன்னும் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது,
நான் ஒரு பர்ஃபெக்டான பர்சன் கிடையாது, இன்னும் நான் வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எனக்கு வேணும், நான் வளர்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, இந்தந்த இடத்துலலாம் நான் இன்னுமே என்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம மைண்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்க முடியும். இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எதுவும் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் செய்கிற வழியிலேயே நான் போகிறேன், என்ன நீங்கள் வந்து இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரோ மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அடுத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவை என்றைக்குமே எடுத்துக்க முடியாது, அதை தாண்டி புதுசாக ஒரு விஷயத்தை நம்மளால் கற்றுக்கவே முடியாது. பிகினர்ஸ் மைண்ட் செட்டுன்னு பாங்க, நீங்கள் என்னதான் ஒரு ஒரு ஃபீல்டில் ஒரு 4-5 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாலுமே தட்ஸ் ஓகே. பட் ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த இந்த பர்டிகுலர் இதை வந்து இந்த விதத்தில் நம்ம அப்ரோச் பண்ணலாம், இப்படி இப்படி கூட நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லும்போது எப்பவுமே மனசில் வந்து நான் இன்னும் கற்றுக்கணும், இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குதுன்னு நீங்கள் உறுதியாக நம்பும் போது தான் இன்னொருத்தங்க சொல்கிற அந்த பர்ஸ்பெக்டிவை நம்ம ஏற்றுப்போம், அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணவே ஆரம்பிப்போம். அப்போ தான் ஓகே, ஒரே விஷயத்த நம்ம இப்படிலாம் நினச்சோமே, இதை இப்படி கூட அப்ரோச் பண்ணலாம், இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு இப்படி கூட ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்ற ஐடியாவே நம்மளுக்கு அப்போ தான் வரும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்கவும் முடியும். இதை வந்து ஒரு அத்லீட்ஸ் மென்டாலிட்டின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கலாம், ஒரு அத்லீட்டாக இருக்கலாம், அவங்க கோச் சொல்கிறத வந்து அவங்க கவனமாக கேட்டு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்னு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் அப்ரோச் இருந்துச்சு, அந்த கற்றுக்கிறதுக்கான டோர்வே வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அவங்களால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க பர்ஃபார்மென்ஸில் பார்க்க முடியாது. ஸோ நமக்குமே நம்ம எந்த ஒரு ஃபீல்டில் வேணால் இருக்கலாம், நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த ஒரு ஃபீல்டாக வேணால் இருக்கலாம், பட் எப்போவுமே அடுத்தவங்களோட ஃபீட்பேக்குக்கு நம்ம ஓப்பனாக இருந்தால் டெஃபினட்டாக நம்மளும் ஒரு க்ரோத் பார்க்கலாம். மைக்கேல் ஜோர்டன் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், என்னோட பெரிய ஸ்கில்லே வந்து தட் ஐ வாஸ் ஆல்வேஸ் கோச்சபிள், எனக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நான் இருப்பேன், ஐ வாஸ் ஆல்வேஸ் அக்ரெசிவ் டு லேர்ன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த அத்லீட் மென்டாலிட்டியை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இமீடியட்டாக பர்சனலாக எடுத்துக்காமல் அதுலேருந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். நெகட்டிவ் அப்ரோச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஸ்டாக்னன்ட் ஆகிடும், நம்மளால் அதுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த லேர்னிங் மைண்ட் செட் இருக்கிறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், பட் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதாவது பீயிங் பங்க்சுவல். நேரத்துக்கு நம்ம கரெக்டாக ஒரு இடத்துக்கு நம்ம ரீச் ஆகணும். இப்போது 9:00 அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம 8:55 ஆர் 9:00 ஷார்ப் நம்ம இருக்கிறது நம்மளோட பங்க்சுவாலிட்டியை மட்டும் காட்டாது, அதை தாண்டி பல விஷயங்களை நம்மளை பற்றி அடுத்தவங்களுக்கு சொல்லும். ஸோ பங்க்சுவாலிட்டின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கேட்குறதுக்கு ஆக்சுவலி இது ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் நீங்கள் ஒரு விதத்தில் ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்கள் பங்க்சுவலாக இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் மீட்டிங்கை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கலான்னு அர்த்தம், இல்லை நீங்களே உங்களை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கலான்னு அர்த்தமாக இருக்கும். அடுத்தவங்களோட நேரத்தை நீங்கள் மதிக்கலான்னு இருக்கும், இல்லை அந்த எந்த வேலைக்காக நீங்கள் போகிறீங்களோ அந்த வேலை மேலே பெருசாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லைன்னு கூட ஒரு அர்த்தமாக இருக்கலாம். ஸோ பங்க்சுவாலிட்டின்றது அந்த நேரத்துக்கு வரதை தாண்டி ஒரு பர்சனாலிட்டியாக நிறைய விஷயங்களை எடுத்து கொடுக்கும். நீங்கள் வந்து ஒருத்தங்களோட டைமை மதிக்கிறது வந்து அவங்களே நீங்கள் மதிக்கிற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு வந்து பங்க்சுவாலிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, உங்களை வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு பர்சனாக காட்டும், உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரும், உங்களை நம்புறதுக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பங்க்சுவாலிட்டியில் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், சின்ன வேலையாக இருக்கட்டும், இல்லை பெரிய மீட்டிங்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரென்சியேஷன் எதுவும் பார்க்காம ஜஸ்ட் பி பங்க்சுவல் அண்ட் அது உங்கள் பர்சனாலிட்டியை டெஃபினட்டாக பூஸ்ட் பண்ணும்.